மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள் இயல்பாக கல்வி கற்க உதவும் உபகரணங்களை மத்திய அரசின் அலிம்கோ நிறுவனம் உருவாக்குகிறது. குழந்தைகள் தங்களது குறைகளை மறந்து இயல்பாக கல்வி கற்க உதவும் இந்த உபகரணங்கள் பற்றி பேசுகிறார் கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி இயக்ககத்தின் சிறப்பு ஆசிரியர் அருந்தது. மாநகராட்சி பள்ளிகள், அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு கல்வி கொடுப்பதற்கும் அங்கே இருக்கிற நார்மல் டீச்சர்ஸுகளுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கும் எங்களுடைய பணியாக இருக்குது. இப்போ நம்மகிட்ட படிக்கிற நார்மல் ஸ்கூலில் படிக்கிற மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு பல்வகை ஊனத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஃபார் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா முடநீக்கியல், மூளை முடக்குவாதம், சிபி, செரபிரல் பால்சி அப்படிம்போம். இப்போ செரபிரல் பால்சி பாதிக்கப்பட்டிருக்கும்போது வந்து சில குழந்தைகளுக்கு வந்து சிட்டிங் பொசிஷன் இருக்காது. அப்போ அவனுக்கு உட்காரும்போது நார்மல் நம்ம சேர் தர முடியாது. அப்போ நம்ம அலிம்கோ நிறுவனத்திலிருந்து, மத்திய அரசாங்கத்தோட அலிம்கோ நிறுவனம் உதவி உபகரணங்கள் கொடுக்குறாங்க. அதில் இந்த மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிபி சேர், செரிபிரல் பால்சி சேர், அதில் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு பெல்ட் இருக்கும், நெக் பெல்ட் இருக்கும், ஹிப் பெல்ட் இருக்கும். அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா அவனுக்கு சப்போஸ் டாய்லெட் வருது அப்படின்னாலுமே அதுக்கு ஒரு அடாப்டட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ எல்லாமே நம்ம மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு எப்படி வந்து இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு அடாப்டட் பண்ணி தரலாம் அப்படிங்கிறதுல இந்த உதவி உபகரணங்கள் வந்து அதிக செயல்பாடாக இருக்குது. மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா மல்டி சென்சோரியல் கிட்டு, அவங்களுக்கு வந்து சில இப்போ ஆர்டிசம் குழந்தைகளுக்கு வந்து சில உணர்ச்சிகள் பார்த்திங்கன்னா ஹைப்போ ஹைப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து ப்ராப்பராக வந்து நிபுணர்களை வச்சு அசஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அந்த உபகரணங்களை எந்த அளவுக்கு எந்த பீரியடில் எந்த டைம் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு தெரப்பியாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ அவனோட ஹைப்பர் மற்ற ஆக்டிவிட்டீஸ் வந்து ரெடியூஸ் ஆகி அவனும் சக மாணவனை போல பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டோட உட்காந்து படிக்கிறதுக்கு அந்த உதவி உபகரணம் மாற்றுத்திறனாளிக்கான எம்எஸ்ஐடி கிட்டு மல்டி சென்சோரியல் கிட் அப்படிம்போ அது ரொம்ப பயன்பாடாக இருக்கிறது. அதுக்கப்புறம் காது கேளாத குழந்தைகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வெளியில் இருக்கிற சவுண்டை கேதர் பண்ணி கொடுப்பதற்கு அவனுக்கு வந்து காது கேட்குற அந்த கருவி கொடுத்துட்டு அது கூட பேட்டரி கொடுத்துருவோம். நம்ம அப்போ அதில் பேட்டரி தீந்துருச்சுன்னா அந்த பேட்டரி அவன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த காது கேட்குற அந்த கருவி அவன் மாட்டி படிக்கும்போது பக்கத்தில் இருக்கிற சவுண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்கும். அப்போ அவன் நமக்கு கிளாஸ் ரூமில் இருக்கிற அந்த சத்தத்தை வச்சு லிப் மூமெண்ட் வச்சு அவன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இயல்பான ஒரு கல்வியை எடுப்பதற்கு அவனுக்கு அந்த ஒரு ஊனம் வந்து ஒரு தங்கு தடை இல்லை. அவனும் சக மாணவனை போல வந்து படிப்பான், மற்ற எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் அவன் செயல்பாட்டோட திகழ்வான் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து இந்த அலிம்கோ நிறுவனம் மூலமாக உதவி உபகரணங்கள் எல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. வீல் சேர் கொடுக்குறாங்க. சுத்தமாக உட்கார நடக்கவே முடியாது அந்த குழந்தை நிலையில், உட்கார்ந்த நிலை தான் இருக்கும் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு வீல் சேரு, இல்லை நடைப்பயிற்சி கொடுக்குற குழந்தைகளுக்கு ரொலேட்டர் வாக்கர் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரியான அப்புறம் கண் பார்வையற்ற குழந்தைகளுக்கு பிரெய்லி ஐட்டம்ஸு, ஸோ பிரெய்லி கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. அதில் பிரெயில் ஸ்லேட்டு, பெக் போர்ட்ஸு, கணித உபகரண பெட்டி, அதில் அதை பிரெய்லியே வடிவமைக்கப்பட்ட அனைத்து உபகரணங்களும் அந்த கண் பார்வையற்ற குழந்தைகளுக்கும் கொடுத்துறாங்க. இந்த உதவி உபகரணங்கள் எல்லாமே வந்து குழந்தைய வந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி பாடங்களை எளிதாக கற்பதற்காக தான். ஊனம் வந்து ஒரு தடை அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் இருப்பதற்கு, இப்போ கற்றலில் குறைபாடு பாதிக்கப்பட்ட குழந்தைகள் திறன் அதிகமாக வரனால அதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த குழந்தைக்கான ரெமீடியல் டீச்சிங் வந்து எப்படி டீச் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கு. ஸோ நார்மலைசேஷன், நார்மல் ஸ்கூலில் வந்து என்ன ஒரு பயன்பாடு அதிகம்னா பியர் குரூப் சப்போர்ட் அதிகமாக தெரியும். அந்த குழந்தை எப்படி கையாள்வது அப்படிங்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே கற்றுக்குவான். ஸோ இவனுக்கும் பப்ளிக்கில் வந்து தனியாக நம்ம போய் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல், ஸோ நார்மல் ஸ்கூலில் நார்மல் குழந்தைகளோடு இருக்கும்போது தன்னோட திறன்களை வந்து எவ்வளவோ இதில் அவனே சரிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.